டிஎன்பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ பிஜிடிஆர்பி எக்ஸாம்ஸ் எல்லோரும் எழுதிட்டு அதோட ரிசல்ட் எப்போ வரும், அதற்கான ரிசல்ட்டுக்கான தேதி அப்படின்றது தான் நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதற்கு முன்னாடி நிறைய ஒரு சில அப்டேட்ஸ் அப்படின்றது டிஆர்பியில் வெப்சைட்டில் கொடுத்துருந்தாங்க. என்னென்னா இந்த இயர்லேருந்து இந்த இயருக்குள்ளே தற்காலிகமான ஆசிரியர்கள் தேவை அப்படின்ற மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் ரிலீஸே வந்துருந்துச்சு. ஸோ அதனால் அதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ அதையும் நம்ம வந்து ஒரு வீடியோவை மேக் பண்ணி போடுவோம். ஸோ அப்படி கொடுத்தா தான் என்ன ப்ரொசீஜரில் எவ்வளோ பேர் எடுப்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு அசம்ஷன் தெரியும். கிட்டத்தட்ட அதில் சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7500லேருந்து 12000 வரையும் சொல்லியிருந்தாங்க. அதே போல் பிஜிடிஆர்பி ரிசல்ட் அப்படின்றது ஒன்று வந்துச்சுன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படின்றது கூப்பிடுவாங்க. ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அவ்வளோ வந்து டிஃபிகல்ட்டாலாம் இருக்காது. நீங்கள் சொல்கிற மாதிரி என்னென்னா ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும், ரொம்ப இதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த ரேஞ்சில் இருக்காது. நார்மலாக நம்ம அப்ளை பண்ணும்போது என்னென்ன கொடுத்தோம், ஸோ ஏதாவது மிஸ் ஆகிருக்கா, மேபி ஒரு வேளை இப்போ தமிழ் மீடியம் அப்படின்றது கொடுக்காமல் இருந்திருப்பாங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ பிஎஸ்சிஎம் எடுத்துகிட்டு போவாங்க, அதாவது தமிழ் வழி கல்வி அப்படின்றத எடுத்துகிட்டு போவாங்க. அதை வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாலாம் பார்த்து நீங்கள் கொடுக்கல அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க நோட்டிஃபிகேஷன்லேயே சொல்லியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன சர்டிஃபிகேட்ஸ் எடுத்துகிட்டு வந்தாலுமே அதை ஏற்றுக்குவாங்க. ஸோ அதனால் நிராகரிக்கப்படும் அப்படின்ற மாதிரியெல்லாம் எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க சொல்லவே இல்லை நோட்டிஃபிகேஷன்லேயே. ஸோ மேபி உங்களுக்கு இந்த காண்டாக்ட் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகாமையோ இல்லை அப்ளை பண்ணும்போது கொடுக்காமலோ அந்த மாதிரி எந்தாவது ஒரு சர்டிஃபிகேட் நீங்கள் அப்ளை பண்ணும்போது அதில் அப்லோடு பண்ணாமல் இருந்தாலோ இல்லை கொடுக்காமல் இருந்தாலோ அதை வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம், தாராளமாக அது வந்து செல்லுபடி ஆகும். ஆனால் 300 மை அப்படின்ற ஒரு இதில் வராது. இப்போ நீங்கள் வந்து பிஎஸ்சிஎம் அப்படின்னு கொடுக்காம இருக்கீங்க, ஆனால் உங்ககிட்ட தமிழ் வழி கல்வி சான்றிதழ் இருக்குது அப்படின்னு இருந்தீங்கன்னு வச்சுங்க, உங்களோட நேம் லிஸ்ட்டு என்ன ஆகும்னா அதில் வந்து பிஎஸ்சிஎம் இல்லாத கேண்டிடேட்ஸ் அதில் 80% பிஎஸ்டிஎமுக்குன்னு 20% இடஒதுக்கீடு ஒதுக்கிடுவாங்க. ஸோ அந்த 20% நீங்கள் வரமாட்டீங்க, 80% தான் உங்களை வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிடுவாங்க. அப்படி கூப்பிடும் பட்சத்தில் அங்கே தமிழ் வழி கல்வி இருக்குது அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணலாமே தவிர இப்போவே வந்து தமிழ் வழி கல்வி இருக்குது அப்படின்றத பண்ண முடியாது. ஏன் அந்த ரீசன் அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்ன கொடுத்தீங்களோ அதை வச்சு தான் அவங்க வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் வந்து தமிழ் வழி கல்வி இல்லை அப்படின்னு நோனு போட்டு கொடுத்துருக்கீங்க, அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அவங்க அந்த நோ கேட்டகிரியில் தான் மீதி இருக்கிற 80% வேக்கனில் தான் உங்களை ஃபுல்லப் பண்ணுறதுக்கு இடம் இருக்கா அப்படின்றத செக் பண்ணுவாங்க. மேபி அப்படி இடம் இருந்து நீங்கள் அதில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போனீங்க அப்படின்னா பிஎஸ்டிஎம் காமிக்கலாம், அதில் எந்த ஒரு தப்பும் கிடையாது, அதில் ஒரு பெரிய மிஸ்டேக்காகவும் ஆகாது. ஆனால் உங்களை வந்து அந்த 20% இடஒதுக்கீடுக்குள்ளே கொண்டு போக முடியாது. ஏன்னா ஆல்ரெடி 20% இடஒதுக்கீடுன்னு அவங்க இப்போ ஒரு 100ல் ஒரு 20 பேரை வர சொல்லியிருப்பாங்க. ஸோ உங்களை தூக்கி உள்ளே போட்டுவிட்டு அந்த 20 பேர்லேருந்து ஒருத்தரை வெளில தள்ள முடியாது. ஸோ அந்த 20% இடஒதுக்கீடை அவங்க கையே தொடமாட்டாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டில் எதில் உள்ளே போகிறீங்களோ அந்த கேட்டகிரியில் தான் கடைசி வரையும் போவீங்க. அப்போ நீங்கள் அதை கொடுத்தாலும் ஒன்று தான், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் பிஎஸ்சிஎம் கொடுக்கலனாலும் ஒன்று தான், ரெண்டுமே சேம் இதில் தான் வரும். ஏன்னா நீங்கள் கொடுக்கறதுனால எந்த ஒரு ப்ரியாரிட்டியோ ஒரு முன்னுரிமையோ உங்களுக்கு கிடைக்க போகிறதில்ல. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி அந்த 80% இடஒதுக்கீட்டில் தான் உள்ளவே வந்திருப்பீங்க அப்படின்ற ஒரு காரணத்தினால உங்களுக்கு அது வந்து எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படுத்தாது. அதனால் ஃபேக்கான தகவலை யாராவது சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை நம்பாதீங்க. அதே போல் இதோட ரிசல்ட் அப்படிங்கிறது ஜூலை மாதத்தோட முதல் வாரத்தில் வெளியாகும். நம்ம பிஜிடிஆர்பியோட ரிசல்ட் அப்படின்றது ஜூலை முதல் வாரத்தில் வெளியாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா ஒரு ஒரு அப்டேட்டாக அவங்க கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க, டிஆர்பி வெப்சைட்டில் அப்லோட் ஆகிக்கிட்டே இருக்குது, அதை நீங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருப்பீங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக ஜூலை முதல் வாரம் அப்படிங்கிறது வந்துடும், ரிசல்ட் கம்பல்சரி வந்துடும். அதே போல் நம்ம சேனலில் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற பட்டன் கொடுத்துருங்க, எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். தேங்க்யூ.